மாரராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டா மனசில் இறக்கப்பட்டு பல பேருக்கு நல்ல காரியங்கள் செய்வோம். இப்போது இறக்கப்படுறதா வேண்டாமா, அவளுக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா, கஷ்டத்தில் எதுவும் உதவி கேட்டால் உண்மையாக கேட்குறாளா இல்லை ஏதேனும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். யாராவது உங்களை பற்றி பேசுகிறா பேசிட்டு போட்டும், யாரேனும் உங்களை பற்றி சிந்திக்கிறா சிந்திச்சுட்டு போட்டும், முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் தானாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வாம்சத்தில் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போகிறது, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, பெருமாள் ஆலயத்துக்கு போகிறது, பெருமாளை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்கள் ஏதேனும் ஜாமீன் கையெழுத்து போகிற யாருக்கேனும் சிபாரிசு கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஒரு நபர் என்கிட்ட நேரில் வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் என்னுடைய கணவர் பார்த்துட்டேன்னா என்னோடய வீட்டு பத்திரத்தை இன்னொருத்தட்ட கொடுத்து, சரி உனக்கு நான் ஜாமீன் போடுறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டேன். சரியாக பார்க்கணும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவருக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க வேண்டாம் அதெல்லாம் நம்பவே இல்லை, கடைசியில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவனும் அதை ஏமாற்றி அவனும் கட்டாமல் இவர் அதுக்கு பாத்தியப்பட்டு இப்போ நாங்கள் முந்தி சொந்த வீட்டில் இருந்தோம் இப்போ இப்படி இருந்துன்னு இருக்கோம். சார் என்ன சார் இப்படி இருக்குது, சந்திராஷ்டம் பண்ணிக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல அடிச்சு அவர் கேட்கவே கிடையாது. கடைசியில் இப்போ உணர்றார் சார், உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கார், இனிமேல் எதை பண்ணாலும் அவர்கிட்ட கேட்டு பண்ண, நான் கேட்டேன் இனிமே கேட்டு நீ என்ன நான் அப்போவே நான் சொன்னனா இல்லையான்னு சொன்ன, அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கூட மாட இருக்கிறவாள்கிட்ட கேட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட என் ஆறு நிறமின்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.